ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவிதேவி கிச்சன். இன்னைக்கு நம்ம வீட்லேயே முறு முறு முறுக்கு செய்கிறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நான் செய்யலை, அம்மா செஞ்சுருக்காங்க. வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். நம்ம வீட்லேயே சுவையான முறுக்கு செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள், இது 1 கிலோ பச்சரிசி. முறுக்குக்கு தேவையான பச்சரிசி 1 கிலோ. 300 உளுந்து சேர்த்துக்கிறோம். உளுந்தை வறுத்து எடுத்துக்கிறோம். இது புழுங்கல் அரிசி, 100 கிராம் போட்டு வறுத்து எடுத்துக்கிட்டோம்னா நல்லா சுவையாக இருக்கும். நம்ம பொரிகளை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். வீட்டில் இருந்தால் பொரிகளை கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் முறுக்குக்கு. நான் இதை எல்லாம் ரெடி பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். உளுந்தை இப்போ நான் வறுக்கிறேன். எப்படி நான் வறுத்துக்கிறேன்னு பாருங்கள். பொன்னேரமாக இருக்கணும் உளுந்து, ரொம்ப கறிகிடக்கூடாது. நம்ம உளுந்து நல்லா பொரிய வாசம் வரும், ரொம்ப நல்லா வாசமாக இருக்கும். அது வரைக்கும் நம்ம கோல்டன் கலர் வர வரைக்கும் கல்ல விட்டுறாம இப்படி வறுத்து சேர்க்கணும். தும்மில் வச்சுட்டு வறுத்துங்க. இப்போ பாருங்க, நல்லா கோல்டன் கலர் வந்துடுச்சு. இப்போ நம்ம முறுக்கு தேவையான உளுந்து ரெடி. இனி எடுத்துடலாம். நம்ம 100 கிராம் தும்மில் அரிசி சேர்க்குறோம். அதையும் பொன்னரமாக வறுத்துக்கிறோம். போட கலர் வர வரைக்கும் நான் வறுத்து வச்சுக்கிறோம். இது வந்து முறுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கணும். கொஞ்சம் கடுக்குன்னு இருக்கும் வீட்டில் செய்கிறவங்களுக்கு. நம்ம இதெல்லாம் கொஞ்சம் சேர்த்து பண்ணால் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் முறுக்கு. இதோட நம்ம பொரிகளை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டா இன்னும் நல்லாயிருக்கும். நீங்கள் தேவையானா கொஞ்சம் 50 கிராம் பொரிகளை சேர்த்துக்கணும். பொரிகள் அரிசிக்கு 50 கிராம் பொரிகளை சேர்த்துக்கணும். கோடன் கலரில் ரெடி ஆயிடுச்சு. நம்ம அரிசி இந்த டேஸ்ட்ல இறக்கிடும். இறக்கி இதை முறுக்கு ரெடி, முறுக்குக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம். அரிசி, புழுங்கல் அரிசி, உளுந்து, இது வறுத்து வச்சுருக்கோம். இப்போ நான் இதை மிஷில் அரைச்சிட்டு வந்து உங்களுக்கு முறுக்கு ரெடியாக எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். முறுக்கு இப்போ நம்ம ரெடி பண்ணணும்ல, அந்த இதை போய் நான் இப்போ ஐஸ்கிரீம் அரைச்சி பண்ணாச்சு. இப்போ நம்ம வீட்டில் முறுக்கு ரெடி வேறு பண்ணுறோம். தயார் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் நான் இப்போ சேர்க்குறேன். இப்போ நான் வனஸ்வதி இந்த டால்டா வந்து அதில் சேர்த்தா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், டேஸ்ட்டு நல்லா பக்காவாக இருக்கும். கடையில் வாங்குறதோட நம்ம வீட்டில் செய்கிறது முறுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த இதை கொஞ்சம் டால்டா வரத சேர்க்குறேன். கொஞ்சமாக சேர்த்தா போதும், குழந்தைங்களுக்கு கொடுக்குறனால கொஞ்சமாக சேர்த்தா போதும், டேஸ்ட்டு கண்டி மட்டும். எள்ளு, தேவையான அளவு எள்ளு சேர்த்துக்கிறேன். அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் எந்த எள்ளு வேணாலும் சேர்த்துக்கறலாம். கருப்பெள்ளு, வெள்ளெள்ளு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் கருப்பெள்ளு சேர்த்துருக்கேன். தேவையான அளவு நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு, உப்பு சேர்த்துக்கிறோம். இப்போ தண்ணியை விட்டு நல்லா முறுக்கு மாவு பிசைஞ்சுக்கிற போகிறோம். நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி முறுக்கு மாவு பிசைஞ்சு நம்ம வீட்டில் செஞ்சோம்னா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், சுவையாகவும் இருக்கும். இந்த பக்குவத்தில் நீங்கள் செஞ்சு இது பண்ணுங்கள், நல்லா டேஸ்ட்டாக வரும். இப்போ நம்ம மாவு இந்த பக்குவம் பிசைஞ்சு எடுத்துக்கணும். எப்படி இருக்கணும், நம்ம சப்பாத்தி எல்லாம் போடுற மாதிரி இந்த மாதிரி இருக்கணும் மாவு. இப்போ நம்ம முறுக்கு பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. மாவு முறுக்கு பண்ணி உங்களுக்கு காட்டுறேன், எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். நம்ம பிசைஞ்சு வச்ச மாவு முறுக்கு இப்படி தான். இதை இப்படி புளிஞ்சு எடுத்துக்கணும். நம்ம மாவு பிசைஞ்சா அந்த முறுக்கு இப்போ போட போகிறோம். மெதுவாக அப்படி எண்ணெயில் விட்டுறோம். Thank you.
நம்ம இந்த பக்குவத்தில் வரையில் இப்போ முறுக்கு எடுத்துகிறோம். கோல்டன் ப்ரௌனில் வந்துருச்சு, இந்த நேரத்தில் முறுக்கு எடுத்துகிறோம். ரொம்ப சுவையான முறுக்கு நம்ம வீட்லேயே தயார் பண்ணது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அம்மா பண்ண முறுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்லையும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.